வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். வணக்கம் மக்களே, நான் தான் உங்க பிரதீக்ஷா. சோ இந்த வீடியோல நம்ம ஏப்ரல் 16 ஓட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஏப்ரல் 15 ஓட குட்டி குவிஸ் நம்ம பார்க்க போறோம். சோ ஸ்டார்ட் பண்ணிரலாமா? டமால் 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 நிறைய இன்னைக்கு வந்து நிறைய ரீசன் நியூஸ் சொல்ல போறேன். சோ டமால்னு போயிடலாம் மேம், போங்க. சோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन, 4 இந்தியன் அமெரிக்கன்ஸ் ஹேவ் பீன் அவார்டட் 2020 குயன் ஃபெலோஷிப். எந்த ஃபீல்ட் காண்டி மேம்? ஆர்ட்ஸ். அடுத்து வேர்ல்ட் சகாஸ் டே என்னைக்கு? ஏப்ரல் 14. அடுத்து இது என்ன மா என்ன போட்டுருக்காங்க? ஸ்டாப் ஃபண்டிங். ஃபண்ட வந்து யார் ஸ்டாப் பண்ணி வச்சா? WHO-க்கு. யுஎஸ். சோ அடுத்து 6th 9th 11th யாருப்பா நீங்க பாஸ் பண்ணிக்கங்கப்பா யாரனால அப்படி சொன்னது யாரு? யுபி. ஓகேவா? சோ அடுத்து தி கவர்மெண்ட் ஹஸ் லான்ச் சோவரின் கோல்ட் பாண்ட். அதோட டெனூர் நேத்து சொன்னோம்ல, எவ்வளவு எவ்வளவு வருஷம்? 8 இயர்ஸ். சோ இன்னைக்கு நம்ம 16 ஓட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம், சரியா? இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யாருமே சாகல, ஒரு நல்ல செய்தி இது நமக்கு, சரியா? சோ டமால் டமால் போவோம். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா வந்து வேர்ல்ட் ஆட் டே. ஆட் டே எப்ப செலிப்ரேட் பண்ணப்படுகிறது மேம்? ஆட் டே வந்து சார் எப்பவே வருஷம் வருஷம் வந்து ஏப்ரல் 15th வந்து கொண்டாடப்படுது. ஓகே, இது பாத்தீங்கன்னா வந்து நம்ம லியானோடோ டாவன்சி இருக்காப்லங்கள, மிகப்பெரிய அவர், உங்களுக்கே தெரியும் டாவன்சி ஓவியம்னாலே எல்லாத்துக்குமே ஃபேமஸ். சோ இவர் வந்து ஒரு ஒரு அதை எப்படி சொல்றது, இவர் ஒரு ஒரு ஆர்ட் ஆர்ட்டே இவர் வந்து உருவாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் இட்டாலியை சேர்ந்த ஒரு நபர். இவரோட பர்த்டே தான் வந்து வேர்ல்டு ஆர்ட் டேயா கொண்டாடுறாங்க. ஏப்ரல் 15 இவரோட பர்த்டே, இதை தான் ஆர்ட் டேயா கொண்டாடுறாங்க. இதை டிக்ளேர் பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஆர்ட் தான் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஆர்ட் டே எப்போ செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா 2012 தான் வந்து செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு, சரியா? ஓகேவா? நீங்க ஒரு ஆர்ட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 15 நாள் ஆகும், அதான் இதோட க்ளூ, சரியா? நீங்க ஒரு ஆர்ட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 15 நாள் ஆகும், அதான் இதோட க்ளூ அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ லைவ் வாட்சிங் காட்ட மாட்டேங்குது மக்களே, ஏதோ எரரா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க யாருக்காவது காட்டுச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம். இது என்னமா கேர் ரேட்டிங் அப்படின்றது வந்து ஒரு ரேட்டிங் ஏஜென்சி சார். ஓகே, இப்ப புதுசா வந்து எம்டிஎன் சிஓ வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஆஹா, சோ யார் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து அஜய் மகாஜன், இவர்தான் வந்து கேர் ரேட்டிங்கோட அந்த எம்டிஎன் சிஓ போட்டிருக்காங்க. இத பத்தி தெளிவா கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, கேர் ரேட்டிங் அப்படின்றது ஒரு ரேட்டிங் ஏஜென்சிங்க, சரியா? மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்காக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு செக்டார்ஸாக இருக்கட்டும், எதுக்குனாலும் இவங்க வந்து ரேட்டிங் கொடுப்பாங்க, சரியா? ஒரு நிறுவனம், ஒரு கார்பரேட் கம்பெனி இருக்கான், அவன் ஷேர் மார்க்கெட்டில் தன்னோட கம்பெனியை லிஸ்ட் பண்ணுறான்னா கண்டிப்பாக அவன் வந்து இந்த ரேட்டிங் ஏஜென்சிக்கெலாம் ரேட்டிங் வாங்கி வச்சுருப்பான். ஸோ இந்த ரேட்டிங்ஸ்லாம் வந்து காட்டும்போது அவனுக்கு இன்வெஸ்டர் வந்து அதிகமாக வருவாங்க அப்படின்றதுக்காண்டி தான் வந்து அவங்க ரேட்டிங்ஸ் வாங்குறாங்க. ஸோ இது ஒரு விதமான ரேட்டிங் ஏஜென்சி. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு மும்பையில் இருக்குது, சரியா? மும்பையில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இது 1993 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. அதே மாதிரி ராஜேஷ் மொக்காஸ் அப்படின்றவர் தான் வந்து இந்த அஜய் மகாஜன் சக்சீட் பண்ணியிருக்காரு, சரியா? சக்சீட் பண்ணி தான் இந்த எம்டிஎன் சிஓ போஸ்ட்டுக்கு வந்திருக்காரு, கிளியரா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டாட்டிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. ரீசன்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் ஆஃப் பரோடாவும் கேர் இந்த இது இருக்காங்க இல்லை, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எஸ்எம்இ காண்டி ஒரு ஒரு ஜாயின் வெஞ்சர் மாதிரி வச்சிருக்காங்க. அதே மாதிரி கேர் ரேட்டிங்ஸோட சேர்மன் எஸ்பி மைனாக் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு, சரியா? ஸோ இதுதான் ரீசன்ட் நியூஸ். இன்னும் கேர் ரேட்டிங் ஏஜென்சி நிறையா இருக்கு. என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இக்ரா, ஓனிக்ரா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கிறிசிலு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபிச் இண்டியா, இது எல்லாமே இருக்கு. இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா குருகிராம் ஹரியானா தான் வந்து நமக்கு ஹெட் குவார்டர்ஸ். இது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மும்பை தான் ஹெட் குவார்டர்ஸ். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம அடுத்த நியூஸ் போயிடலாம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டோட மகாராஜா வந்து அவங்க மக்கள் எல்லாத்தையுமே கேர் பண்ணிக்குவாப்ல. ஸோ கேர் மகாராஜன், மகாஜன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து போயிடலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டீம் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரம் விச் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் பில்ட் ஜீரோ கோ காஸ்ட் எஃபெக்டிவ். இப்படி ரீட் பண்ணி நீங்க தூங்கிடுவீங்க, சரியா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துமா, இப்போ ஒரு விஷயம் நான் உங்கள்ட்ட சொல்றேன், இதை யோசிங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் இந்த கொரோனா பேஷண்ட்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களே, அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, அந்த வைரஸ் அந்த ட்ரெஸ் மேலேயும் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அடுத்தவங்க திரும்ப ரீயூஸ் பண்ணும் போது திரும்ப அவங்களுக்கே கொரோனா வர வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ இது என்ன செய்வாங்கன்னா, ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்இன்ஃபெக்டன் சாம்பர்னு வச்சிருப்பாங்க, சரியா? ஸோ இதுக்குள்ள அந்த ட்ரெஸ்ஸை போட்டாங்கன்னா அது எல்லா வைரஸையும் அழிச்சு 99.9% அழிச்சு நம்ம திரும்ப நம்ம கையில கொடுத்துரும், சரியா? அத மாதிரி ஒரு சாம்பர், டிஸ்இன்ஃபெக்டன் சாம்பர் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்த NIT அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூட், சரியா? கர்நாடகாவை சேர்ந்த NIT அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து
ஓல்டு ரெஃப்ரிஜிரேட்டரை வச்சே வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகே, இது என்ன செய்யும்னா அதுக்குள்ள ஒரு அல்ட்ரா வயலட் லைட்லாம் இருக்கும், அல்ட்ராவயலட் லைட் இருக்கும். அது என்ன செய்யும்னா அந்த இன்ஸ்டியூ அந்த பொருளை நம்ம உள்ள வைக்கும் போது அது அதில் உள்ள வைரஸ் எல்லாம் அழிச்சு நமக்கு ஃப்ரெஷ்ஷா தருதாம். உள்ள 15 மினிட்ஸ் இந்த இதுக்குள்ள வச்சு எடுத்தீங்கன்னா பாக்டீரியா வைரஸ் எல்லாமே வந்து போயிடுமா. ஸோ இது கொரோனா வந்தனால வந்து இந்த என்ஐடி கர்நாடகாவை சேர்ந்த இன்ஸ்டியூட் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஜீரோ கோ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ இது பார்த்தீங்கன்னா எதை இதுக்குள்ளே வச்சு வந்து நீங்கள் வைரஸ் ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிபிஇ கிட்ஸு, சர்ஜிக்கல் மாஸ்க், வெஜிடேபிள்ஸ், பேக்கடு ஃபுட்ஸு, அதர் டே டு டே ஐட்டம்ஸ், இதெல்லாம் வச்சு நம்ம வைரஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். சரியா, இதை வந்து அருண் எம் இஸ்லூர் அப்படின்றவர் அந்த இன்ஸ்டியூட்டை சேர்ந்த நபர், அவர் அவர் ப்ரொஃபஸரு, அவர் தான் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை மக்களோட அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ இதை அப்போ வந்து நம்ம ரீசன்ட் நியூஸ் பார்த்தே ஆகணும். சரியா, ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஐஐடி கவுஹாத்தி வந்து ரோபோட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபுட்டு டெலிவரி பண்ண ஆன்டிவைரல் கோட்டிங் ஸ்ப்ரே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஐஐடி ரூர்க்கி பார்த்தீங்கன்னா பிரணவாயு வென்டிலேட்டரு, ஃபேஸ் ஷீல்டு. ஐஐடி பாம்பே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்டெதஸ்கோப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஐஐடி ஹைதராபாத் வந்து ஜீவன் லைட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஐஐடி கான்பூரும் இதே மாதிரி டிஸ்இன்ஃபெக்டட் சாம்பர் பப்ளிக் பிளேஸ் ஆஃபீஸ் மார்க்கெட்லாம் வச்சிருக்காங்க, அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஐஏஎஸ்சி பெங்களூர் பார்த்தீங்கன்னா கோ கொரோனா கோ அப்படின்ற ஆப்பும் வென்டிலேட்டர், அவங்க இண்டிஜினியஸ் வென்டிலேட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஐஐடி கான்பூர் எல்என்டியோட சேர்ந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுறாங்க. சரியா, இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் நியூஸ். நம்ம அடுத்து போயிடலாம், இதுக்கெல்லாம் குழு கிடையாது. அடுத்து இது த மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் ஹஸ் லான்ச்சு டெக்னோ அப்னா தேஸ் வெபினார் வெபினார் சீரீஸ். இது என்னமா வெபினார் சீரீஸ்? ஒன்றும் இல்லை சார், இப்போ வந்து இந்த நம்ம எங்கேயும் வெளியே போக முடியாது, வெளியெல்லாம் டூர் போக முடியாதுல்ல, பிரகலத் சிங் பட்டேல் லான்ச் பண்ணிருக்காரு. இதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லிடுறேன், நம்ம நானே சொல்றேன், மக்களுக்கு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா கொரோனானால வந்து யாரும் வெளியே போக முடியாம கிடக்கு. சோ வந்து ஒரு வெபினார், வெபினார் மீன்ஸ் ஒரு ஆன்லைன் அந்த ஒரு சீரீஸ் மாதிரி. சரியா, அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஈவெண்ட் சீரிஸ் கூட சொல்லுவாங்க. அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃபஸ்ட் டைமாக வந்து டெல்லியை பற்றி தான் வந்து ஃபஸ்ட் டைமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ஒரு டைட்டில் இருக்குது, சிட்டி ஆஃப் சிட்டிஸ் டெல்லி பர்சனல் டைரின்னு சொல்லி. இதில் வந்து டெல்லியோட கலாச்சாரம், அதில் உள்ள முக்கியமான பிளேசஸ், அதில் அவங்களோட டான்சஸ், நிறையா விஷயங்களை வந்து ஆழமாக வந்து அந்த வெபினாரில் சொல்லியிருப்பாங்க. சரியா, அதில் வந்து அது விர்ச்சுவலாக உள்ள ஒரு வீடியோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதில் எல்லாருமே பார்த்துக்கலாம், என்னனாலும் பார்த்து டெல்லியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொரோனானால இது மூடப்பட்டு இருக்கு, இப்போ கொரோனானால இப்படி இருக்கு, யாருமே வெளியே போகாமல். கொரோனா முடிஞ்ச பிறகு அவங்க இதை பார்த்துட்டு நம்ம ஊருக்கு வருவாங்க. ஸோ ஸ்டேட் ஸ்டேட்டாக வந்து இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா டெல்லி, ஃபர்ஸ்டா டெல்லி. சரியா, ஃபர்ஸ்டா டெல்லியை பற்றி சிட்டி ஆஃப் சிட்டி டெல்லி பர்சனல் டைரின் டைட்டில் கொடுத்து இந்த வெபினாரை கண்டக்ட் பண்ணுறாங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. சரியா, அடுத்த ஊர் வந்து நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க கொல்கத்தாவை சூஸ் பண்ணிருக்காங்க, கிளியர் எல்லாத்துக்குமே. சோ இதுதான் இந்த தேகோ அப்னா தேஸ் அப்படிங்கற வெபினார் சீரிஸ். சோ இந்த டெல்லி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுல உள்ள முக்கியமான நியூஸ் பார்க்கணுமா இல்லையா, ரீசன்ட் நியூஸ். சோ இந்தியன் ஹெரிட்டேஜ் டிஜிட்டல் ஸ்பேஸ் பிரகலத் சிங் பட்டேல் கல்ச்சர் மினிஸ்டர், இவர் தான் வந்து அதை லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. இவரோட கான்ஸ்டியூன்சி பாத்தீங்கன்னா தாமோ எம்பி, டூரிசம் மினிஸ்டர் தாமோ எம்பி, அதாவது அவர் கான்ஸ்டியூன்சர். சரியா, மத்திய பிரதேஷ். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான் ஷாக்ஷாம் கேம்பகன் பெட்ரோலியம் மினிஸ்டர், அவர் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. அதே மாதிரி பிரகதி மெய்ட் இன் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் ரீநேம் பண்ணப்பட்டிருக்கு. ஃபிஃப்த் எடிஷன் ஆஃப் ரைசினா டைலாக் கான்ஃபரன்ஸ் வந்து டெல்லியில் நடக்குது. 28th வேர்ல்டு புக் ஃபேர் ஃபெஸ்டிவல் டெல்லியில் நடக்குது. என்ஐடி டெக் கான்கிளேவோட 2nd எடிஷன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெல்லியில் நடக்குது. அதை ரவிசங்கர் ஐடி மினிஸ்டர்லாம் வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. சவுத் ஏசியா கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 12th எடிஷன் வந்து டெல்லியில் நடக்குது. அதே மாதிரி டெல்லி தான் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஃப்ரீ ஏர்போர்ட். சரியா, இந்த இந்திரா காந்தி ஏர்போர்ட் தான். ஓகே, ஸோ அடுத்து நேம் த இன்ஸ்டிடியூஷன் ஹேஸ் பீன் பேக்ட் த எடிசன் அவார்ட் ஃபார் த சோசியல் இனோவேஷன் ஃபார் இட்ஸ் கிளப் எனர்ஜி கேம்பெயின். இது என்னமா? ஒன்றும் இல்லை சார், ஒரு இன்ஸ்டியூட் வந்து எனர்ஜி கேம்பெயின் சில்ட்ரன்ஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஸோ இது வந்து சோசியல் இனோவேஷன் அப்படின்ற கேட்டகரியில வந்து எடிசன் அவார்ட் வாங்கியிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் மக்களுக்காண்டி வந்து இந்த டாடா பவர் அப்படின்றவங்க வந்து எனர்ஜி கேம்பெயின் ஸ்விட்ச் ஆஃப் டு ஸ்விட்ச் ஆன் அப்படின்ற ஹேஷ்டேக் போட்டிருக்காங்க பாருங்க, இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சோசியல் இனோவேஷன் அவார்ட் அப்படின்ற கேட்டகரிக்கு கீழே வந்து எடிசன் அவார்டு கொடுத்துருக்காங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்காருல்ல, அவர் தான் அந்த அவர் பேரை தான் வந்து
பேருக்கு வச்சிருக்காங்க எடிஷன் அவார்டுன்னு சொல்லி. ஸோ இதுல நிறைய கேட்டகரி இருக்கு. ஸோ சோசியல் இனோவேஷன் கேட்டகரிகளை இந்தியாவோட டாடா பவர் வந்து வாங்கியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கங்க. சரியா, டாடா பவரோட சிஇஓ பாத்தீங்கன்னா பிரவீன் சின்ஹா, ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா மும்பை மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரான்னு சொல்லும் போது அதோட ரீசன்ட் நியூஸ் நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? சரியா, ஸோ அதோட ரீசன்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வாக் த்ரூ ஏவியரி அப்படின்னு பைக்குலா ஜூல வந்து கொண்டு வந்திருக்காங்க. சைபர் சேஃப் உமன் கேம்பெயின் வந்து மகாராஷ்டிராவில் கொண்டு வந்திருக்காங்க. சிவபோஜன் ஸ்கீம் அப்படின்னு மகாராஷ்டிராவில் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 5th எடிஷன் ஆஃப் பல்ஸ் கான்க்ளேவ் வந்து லோனாவாலா மகாராஷ்டிராவில் நடக்க போகுது. அதே மாதிரி கிராஸ்வேர்ட் புக் அவார்ட் 17th எடிஷன் பார்த்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிராவில் தான் நடக்க போகுது. அதே மாதிரி ரோட் சேஃப்டி கேம்பெயின் 31st எடிஷன் வந்து நம்ம நிதின் கட்காரி தான் வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு. அதே மாதிரி ஜெருசலேம் மும்பை ஃபெஸ்டிவல் வந்து மகாராஷ்டிராவில் தான் நடக்குது. ஹாப்பி ஹவர் ஃபார் ஆட்டோ ரிக்ஷோன்னு சொல்லி மகாராஷ்டிராவில் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி மும்பை சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நானா சங்கர் சேத்துன்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப் சாட் பாக்ஸ் வந்து மகாராஷ்டிராவில் கொண்டு வந்திருக்காங்க. டாடா பவரோட ரீசன்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாக்கூர் ஷராக் தாக்கூரா, அவர் பேர் என்ன, ஷர்துல் தாக்கூர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு டாடா பவரோட அம்பாசிடரா போட்டிருக்காங்க. அதே மாதிரி சுக்காவை ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் ஜார்லியால வந்து டாடா பவரும் ஜார்லியா அந்த ப்ராஜெக்ட வந்து அவங்க தான் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. சரியா, இதுதான் மக்களே நியூஸ். சரியா, இன்னமும் லைவ் வாட்சிங் காட்டலையா? சோ இன்னமும் லைவ் வாட்சிங் காட்டல. சோ அடுத்த நியூஸ் போயிருவோம். அடுத்து இது என்னமா நியூஸ், கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியா, யாரு வாங்கியிருக்கான்னு அப்துல்லா ஹப் ஐசாய் அப்படின்றவர் தான் வாங்கியிருக்காரு. ஓகேவா, சோ இந்த ஸ்பார்டான் கோட் அப்படின்ற நாவல் எதை பத்தினது பாத்தீங்கன்னா வந்து 19th செஞ்சுரியோட ஸ்டார்ட்ல French colonial power, okay? Ottoman, இவங்களுக்குள்ள இன்பிட்வீன்ல உள்ள பவர் ஸ்ட்ரகிள் பத்தின ஒரு நாவல், ஹிஸ்டாரிக் நாவல் அப்படின்றாங்க. ஓகேவா, ஓகேவா. இவளெல்லாம் மக்களே, இவர் பாத்தீங்கன்னா வந்து இவருக்கு வந்து $50,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த அரபிக் ஃபிக்ஷன் நாவலை வந்து இங்கிலீஷ்ல வந்து என்ன செய்யறதுக்கு, மொழிபெயர்க்கிறதுக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுல இருந்து நம்ம ஸ்டாட்டிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது, அல்ஜீரியா கேபிட்டல் பார்த்தீங்கன்னா அல்ஜீரிஸ் அல்ஜீரியன் தினார் தான் வந்து கரன்சி. கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ 13th எடிஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஏன்னு வரனால அராபிக், ஏன்னு வரனால அப்துல்லாஹப். சரியா, ஏ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ட்ரிபிள் ஏ. அடுத்து IMF has proposed to deploy how much amount in lending capacity to support countries battle COVID-19 pandemic. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொரோனானால வந்து அதை மக்கள் எல்லாருமே அதை வென்று வரணும் அப்படின்றதுக்காண்டி $1 trillion, சரியா, $1 trillion வந்து IMF வந்து கொடுக்குறாங்க. சரியா, பயன்படுத்திக்கோங்க. டிப்ளாய்னாலே அன்னைக்கே சொல்லியிருக்கேன் இல்லை, பயன்படுத்துறது டிப்ளாய்னா. சரியா, ஸோ மக்களுக்காண்டி அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதில் நம்ம ஸ்டாட்டிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து IMF-ஓட ஹெட் குவார்டர்ஸ் வாஷிங்டன், எம்டிஎன் சிஇஓ பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்டாலினா ஜார்ஜாவியா, சீஃப் எக்கனாமிஸ் பார்த்தீங்கன்னா கீதா கோபிநாத். சரியா, இதில் மெம்பர் கண்ட்ரிஸ் 189 இருக்காங்க. IMF பார்க்கும் போது அதோட ரீசன் நியூஸ் தெரியணுமா இல்லையா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து IMF எக்ஸ்டர்னல் அட்வைசரி குரூப்பில் வந்து ஒரு ரகுராம் ராஜனை வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, 12 மெம்பரில் ரகுராம் ராஜனும் ஒரு நபர், அவரை இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி IMF வந்து டெப்ட் ரிலீஃப் வந்து 25 போர் கண்ட்ரிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி IMF டெபுட்டி மேனேஜிங் டைரக்டராக வந்து ஜோஃப்ரி அகாமாட்டோ அப்படின்றவரை போட்டிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி IMF வந்து இந்தியா க்ரோத் ஃபார்காஸ்ட் வந்து 4.8% அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் ரீசெண்டாக IMF பத்தின ஒரு நியூஸ். ஓகே, ஸோ அடுத்து நேம் த ஆர்கனைசேஷன் which has launched interactive COVID-19 service, interactive service on Facebook Messenger. மா ஒண்ணுமே இல்லை, இது செல்பி. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக் மெசஞ்சரில் வந்து WHO இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஃபேஸ்புக் மெசஞ்சரில் ஒரு இன்ட்ராக்டிவ் சர்வீஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த சர்வீஸ்க்கு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அலர்ட், WHO ஹெல்த் அலர்ட் அப்படின்றது அந்த சர்வீஸ்க்கு, இன்ட்ராக்டிவ் சர்வீஸ்க்கு நேமு. இது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஃபேஸ்புக் மெசஞ்சரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ ரீசெண்டாக வந்து ஃபேக் நியூஸ் பரவுது ஃபேஸ்புக்கில், அதை வந்து குறைக்கிறதுக்காண்டியும், கொரோனா பற்றின ஃபேக் நியூஸ் பரவுது, ஸோ அதை பற்றி குறைக்கிறதுக்காண்டியும், கொரோனா பற்றின கரெக்டான நியூஸை வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்காண்டியும் தான் வந்து இந்த இன்ட்ராக்டிவ் சர்வீஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா, ஆல்ரெடி வந்து இவங்க வாட்ஸ்அப்லையும் இது பண்ணியிருக்காங்க, நிறையா பில்லியன் கணக்கில் வந்து ஜாயின் ஆயிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் மெசஞ்சர்லையும் பண்ணுறாங்க. இதுதான் நியூஸ், மக்களுக்கு புரிஞ்சா? ஸோ இதில் நம்ம ஸ்டாட்டிக்காக தெரிஞ்சுக்கிறது WHO ஹெட் குவார்டர் ஜெனேவா சுவிட்சர்லாண்டு,
டெட்ராஸ் தான் ஹெட். ஃபவுண்ட் பாத்தீங்கன்னா 1948. ரீசன்ட் நியூஸ் அபவுட் Facebook பார்த்தோம்னா வி திங்க் டிஜிட்டல் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் Facebook கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நியூஸ் ஆர்கனைசேஷனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 100 மில்லியன் கொடுத்துருக்காங்க. சரியா, நியூஸ் ஆர்கனைசேஷனுக்கெல்லாம், லோக்கல் நியூஸ் ஆர்கனைசேஷன் 100 மில்லியன் கொடுத்துருக்காங்க. சரியா, WHO பத்தின ரீசன்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இவங்க வாட்ஸ்அப்போட சேர்ந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஹப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் மக்களே நியூஸ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஃபேஸ்புக் நோண்டும் போது நம்ம அப்படின்னு இருமிக்கிட்டே இருப்போம். ஸோ ஹூ ஃபேஸ்புக் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அடுத்த நியூஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் ஹாஸ் லான்ச்சட் த ஜர்னலிசம் ரிலீஃப் ஃபண்ட் ஃபாலோயிங் இந்த ஸ்டெப் ஆஃப் த ஃபேஸ்புக் டு ஹெல்ப் லோக்கல் நியூஸ் அவுட்லெட்ஸ். இது என்னமா வந்து சார், ஜர்னலிசம் ரிலீஃப் ஃபண்ட் அப்படினா வந்து பத்திரிகை நிவாரண நிதி. இது வந்து அந்த நிவாரண நிதி வந்து முன்னாடி Facebook வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ இப்போ அவங்கள ஃபாலோ பண்ணி வந்து நம்ம Google வந்து கொடுத்துட்டு இல்ல மக்களே, இப்போதான் நான் ப்ரீவியஸ் நியூஸ்ல பார்த்தோம் பாத்தீங்களா, 100 மில்லியன் டாலர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்ல. அதே மாதிரி வந்து ஜேர்னலிசம் ரிலீஃப் ஃபண்ட், சரியா, பத்திரிகையாளர் நிவாரண நிதியை வந்து கூகுள் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபேஸ்புக்கின் வழியில் ஃபேஸ்புக் முன்னாடி பண்ணா இப்போ கூகுள் பண்ணியிருக்காங்க. இதுதான் நியூஸ். ஓகேவா, ஸோ ஃபேஸ்புக்கு 100 மில்லியன் டாலர் கொடுத்துருந்தா, ஸோ இவன் இப்போ கொடுத்ததை அடுத்த போடுவாங்க நியூஸில். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் வந்து ரீசன்ட் நியூஸ் பார்க்கணும் கூகுள் பற்றி. நம்ம கூகுள் வந்து 1 மில்லியன் டாலர் வந்து இன்டர் நியூஸ் அப்படின்ற ஒன்றுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கூகுள் பார்த்தீங்கன்னா டிஜிபி போட் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமும் கொண்டு வந்திருக்காங்க. சரியா, அதே மாதிரி ஏர்டெல்லும் கூகுள் கிளவுடும் சேர்ந்து ஜி சூட் அப்படின்ற ஒன்றை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி கூகுளும் ஆப்பிளும் சேர்ந்து ட்ரேசிங் டெக் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கூகுள் மேப் மூலியமாகவே ஃபுட் ஷெல்டர் பக்கத்தில் எங்கே இருக்குது, நைட் ஷெல்டர் பக்கத்தில் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் மேப் மூலியமாக. அதே மாதிரி கூகுள் கிளவுட் எம்டியா வந்து கரண் பஜ்வா, இந்தியாவுக்கான எம்டியா வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு. கூகுள் கிளவுட் இந்தியாவுக்கான எம்டியா வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு. சரியா மேம், உங்க வாய்ஸ் கம்மியா இருக்க, கொஞ்சம் கிட்ட வந்து பேசுங்க. ஓகே, கொஞ்சம் சத்தமா பேசுங்க, அப்பதான் மக்களுக்கு புரியும். சோ அடுத்து, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் விச் ஸ்டேட் வில் இனாகுரேட் மொபைல் டெஸ்டிங் கியாஸ்க் ஃபார் COVID-19 டெவலப்டு பை ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ். இது என்னமா கியாஸ்க்னா எல்லாத்துக்குமே தெரியல சார். என்ன எனக்கு தெரியாது போட்டிருக்காங்க. மொபைல் ஏடிஎம் பார்த்தனா இருக்கா, வண்டியிலே வந்து ஏடிஎம் இருக்க மாதிரி மொபைல் டெஸ்டிங் கியாஸ்க்னா வண்டியில இருக்கும், அப்படியே ஊர் ஊரா சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த வண்டி, அப்படியே டெஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. சரியா, இதை வந்து ராஜீவ்காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் தான் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. பெங்களூர்ல தான் வந்து இதை டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஓகே, சோ கர்நாடகான்னு பாத்துட்டோம்னா நம்ம அதுல உள்ள ரீசன்ட் நியூஸ பார்த்துதான் ஆகணும். சரியா மக்களே, இதுதான் வந்து அந்த மொபைல் கியாஸ் டெஸ்டிங் கியாஸ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொபைல டெஸ்ட் போட்ட முதல் நபர் பாத்தீங்கன்னா கர்நாடகாக்காரங்க தான், மொபைல்ல டெஸ்ட் எடுத்தவங்க. சரி, அப்படிதான் வச்சு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரீசென்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா, ஹை ஸ்பீட் இன்டர்செப்டார் போட் C-448 வந்து மங்களூர்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து கமிஷன் பண்ணிருக்காங்க. 107th edition இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் வந்து பெங்களூர்ல நடக்க போது. 9th TomTom டிராபிக் இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா பெங்களூர் தான் வந்து டாப்ல இருக்காங்க டிராபிக்ல. அதே மாதிரி TN சத்ருவதி ஃபார்மர் கர்நாடகா கவர்னர் பாத்தீங்கன்னா வந்து இறந்து போயிருக்காரு. ஓகே, அதே மாதிரி வந்து ஜனசேவகா ஸ்கீம் CM வந்து லான்ச் பண்ணியிருக்காரு அந்த கர்நாடகாவில். அதே மாதிரி வேர்ல்டு ப்ரொடக்டிவிட்டி காங்கிரஸ் 9th edition பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல நடக்குது. அதே மாதிரி ஃபார்மர் கர்நாடகா மினிஸ்டர் மஞ்சுநாத் வந்து இறந்து போயிருக்காரு. அதே மாதிரி நமஸ்தே ஓவர் ஹேண்ட் ஷேக் அப்படின்ற கேம்பெயின் வந்து கர்நாடகாவில் கொண்டு வந்திருக்காங்க. சரியா, இதுதான் வந்து ரீசன்ட் நியூஸ். ஓகேவா, இதுதான் வந்து ரீசன்ட் நியூஸ். ஸோ அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து, which state has become the first one to get ICMR note for pool testing of samples for the coronavirus? மக்களே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த கொரோனா டெஸ்டிங் எடுக்கிறாங்களாமா, இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாம்பிளை வந்து ஒரு தடவை தான் டெஸ்ட் பண்ண முடியும். இப்போ என்ன இந்த பூல் டெஸ்டிங்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க யாருன்னா உத்தரப்பிரதேஷ். இது என்னன்னா வந்து 5 சாம்பிள் அந்த ஒரு டயத்தில் டெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு சாம்பிளை வந்து ஒரு டயத்தெல்லாம் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து இந்த 5 சாம்பிளை கலெக்ட் பண்ணி அதை ஒரே டயத்தில் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருக்கா அந்த பூல் டெஸ்டிங். இதை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூபி ஸ்டேட் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க ICMR கிட்ட, இதை வந்து இந்த இதை கொண்டு வர்றதுக்கு. சரியா, ICMR கிட்ட
அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச்ல வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்டாட்டிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது யூபியோட சிஎம் பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத், கவர்னர் பார்த்தீங்கன்னா ஆனந்திபென் பட்டேல், லக்னோ வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல். ரீசன்ட் நியூஸ் தெரிஞ்சுக்கணும்ல யூபின்னு பார்க்கும்போது, ஸோ 23rd நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா லக்னோவில் நடக்குது. செகண்ட் ஃபேஸ் ஆஃப் இன்டென்சிஃபைட் மிஷன் இந்திராதனுஷ் பார்த்தீங்கன்னா 2.0 உத்தரப்பிரதேஷ் தான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வார் மெமோரியல் ஃபார் அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா மீரூட், ஃபர்ஸ்ட் வார் மெமோரியல் அனிமல்ஸ். நிறைய பேர் வந்து பெங்களூர்லயும் இருக்குல்ல, கர்நாடகாலையும் இருக்குல்ல அப்படின்னு சண்டை போட்டீங்க, ஃபர்ஸ்ட் வார் மெமோரியல் இது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மீரூட் டாம்னி ஹெல்ப்லைன் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வந்து உமனு கொண்டு வந்திருக்காங்க. சிவாலிக் மெர்கண்டைல் வந்து எஸ்எஃபியா கன்வெர்ட் ஆக போகுது. இது வந்து பாத்தீங்கன்னா யூபி தான் வந்து இது ஹெட் குவார்ட்டர்ஸ். அதே மாதிரி 14th எடிஷன் ஆஃப் எலக்ட்ராமா 2020 நொய்டாவில் நடக்க போகுது. அதே மாதிரி வந்து பிஜிஎம் மொபைல் ஆப் வந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க. எமதா 2020 டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2020 பாத்தீங்கன்னா வந்து யூபியில தான் வந்து நடக்குது. 10 sample, sorry 5 சொல்லிட்டேனா மக்களே, பூல் டெஸ்டிங் பாத்தீங்கன்னா வந்து 10 samples. ஓகே, பூல் டெஸ்டிங் பாத்தீங்கன்னா வந்து 10 samples சரியா, அட் அ டைம் டெஸ்டிங் பண்ணிக்கலாம். கிளியரா மக்கள் எல்லாத்துக்குமே? 10 samples ஃப்ளோல ஃபைன் சொல்லிட்டேன். சோ 10 samples, டோன்ட் வரி. ஓகே, அடுத்து போயிருங்க. இது சொல்லியாச்சு. நேம் த இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் விச் ஹஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் ஒன் டு அனௌன்ஸ் அடிஷனல் பெனிஃபிட் ரிலேட்டட் டு COVID-19. ஒண்ணுமே இல்லைங்க. இப்படி வளவலன் ரீட் பண்ணா நானும் தூங்கிடுவேன், நீங்களும் தூங்கிடுவீங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டாடா இருக்காங்க பாத்தீங்களா, டாடா ஏஐஏ சரியா, டாடா இன்சூரன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா. இவங்க என்ன செய்யறாங்கன்னா மக்களுக்காக, சரியா மக்களுக்காக ஒரு விஷயத்த கொண்டு வராங்க இன்சூரன்ஸ்ல. அந்த பாலிசி ஹோல்டர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, டாடா இன்சூரன்ஸ் பாலிசி ஹோல்டர்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கும் அந்த ஆக்டிவ் ஏஜென்ட்ஸுக்காண்ட சில அடிஷனல் பெனிஃபிட்ஸை வந்து கொண்டு வராங்க கொரோனானால. இப்போ வந்து பாலிசி ஹோல்டர் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு கொரோனா வந்து அவங்க உயிர் பிரிஞ்சிட்டா அவங்களுக்கு 5 lakh வரை வந்து அமௌண்ட் கிடைக்குது, பெனிஃபிட் அமௌண்ட் வந்து இன்சூரன்ஸ்க்கு கிடைக்குது. அதே மாதிரி இந்த ஆக்டிவ் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அவங்களோட ஸ்பௌஸோ இல்லை சில்ட்ரனோ வந்து 25,000 வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கலாம் சரியா. இந்த மாதிரி அடிஷனல் பெனிஃபிட்ஸை வந்து டாடா ஏஐஏ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த அமௌண்ட்டை மட்டும் பாத்துங்க, பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு வந்து டெத் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 5 lakh வரை கிடைக்குது. அதே மாதிரி ஆக்டிவ் ஏஜென்ட்ஸ்க்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபீஸ்க்கெல்லாம் வந்து பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா 25,000 வரை கிடைக்குது சரியா, கிளியரா எல்லாத்துக்குமே. ஸோ இதுதான் நியூஸ். ஸோ இதோட ஸ்டாட்டிக் நியூஸ் பார்த்தீங்கன்னா சிஇஓ பார்த்தீங்கன்னா ரிஷி ஸ்ரீவத்ஸவா, ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை, ஃபவுண்டர் 2000 இந்த டாடா இன்சூரன்ஸ். இதை பார்த்த உடனே வந்து நமக்கு இன்சூரன்ஸ் நியூஸ் ரீசெண்டாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கும்ல. ஸோ ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கும் பாரதி ஆக்சாவும் சேர்ந்து COVID-19 இன்சூரன்ஸ் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஃபோன்பேயும் பஜாஜ் அலியன்ஸும் சேர்ந்து COVID-19 இன்சூரன்ஸ் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பாரத் பேயும் ஐசிஐசிஐ லொம்பாரும் சேர்ந்து COVID-19 இன்சூரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து June 30 பிஃபோர் வரதா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜூன் பிஃபோர் வரதா அப்படின்றத கரெக்ட். சைமன் ஏபிடி சூப்பர் சரியா. ஸோ June 13 பிஃபோர் வரலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த நியூஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஹாஸ் டேக்கன் ஸ்டெப் இன் டு டிஜிட்டல் பேங்கிங் அண்ட் செல்ஃபி பேஸ்டு இன்ஸ்டன்ட் ஃபிக்ஸ்டு டெபாசிட். இப்படி ரீட் பண்ண எனக்கு தொண்டை வலிக்குது, ஒரு நிமிஷம் எனக்கு தண்ணியை குடிக்கிறேன். ஒன்றும் இல்லை மக்களே, இந்த பேங்க் இருக்காங்க ஈக்விட்டாஸ் பேங்க், இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த கொரோனானால மக்கள் வெளியே வர முடியாது கரெக்டா, இந்த கொரோனானால மக்கள் வெளியே வர முடியாதா, ஸோ வீட்டில இருந்தே வந்து நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஃபிக்ஸடு அக்கௌண்ட்டும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஜிட்டல் பேங்கிங் சர்வீஸ் வந்து இந்த ஈக்விட்டாஸ் பேங்க் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு பேர் வந்து செல்ஃபி பேஸ்டு ஃபிக்ஸட் டெபாசிட், செல்ஃபி பேஸ்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க சரியா. இன்ஸ்டண்டா ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த செல்ஃபி பேஸ்டு இன்ஸ்டன்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி நான் தெளிவா சொல்றேன், ஏன்னா வந்து இதோட அடிஷனல் நியூஸ்லாம் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரியா. ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக்கை தெரிஞ்சுக்குவோம். ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை. இதோட பார்ட் டைம் சேர்மன் அருண் ரமநாதன், எம்டிஎன் சிஓ பார்த்தீங்கன்னா வாசுதேவன் சரியா. இந்த செல்ஃபி இருக்கு பார்த்தீங்களா, செல்ஃபி ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ஸ்டன்ட்டாக ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து மினிமம் 5,000 வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் வந்து 90,000 வரை நீங்கள் வந்து இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களோட
அந்த ஆதார் கார்டும் பேன் கார்டை கொடுத்து ஓப்பன் பண்ணாலே போதும், அதை வச்சு ஓப்பன் பண்ணிக்கலான்றாங்க. இன்ஸ்டண்டா வந்து இந்த செல்ஃபி பேஸ்டு ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் சர்வீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், சரியா? இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு தராங்கன்னு பாத்தீங்கன்னா 7.75% தராங்க இந்த இதுக்கு. இதுக்கு மெச்சூரிட்டி பீரியட் பாத்தீங்கன்னா வந்து 7 days to 365 days. இது வந்து மினிமம் லிமிட் பாத்தீங்கன்னா 5,000 ரூபாய், மேக்ஸிமம் லிமிட் பாத்தீங்கன்னா 90,000 ரூபாய். இந்த கொரோனானால அவங்களுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு ஒன்று சொல்லியிருக்காங்க, அது பார்த்தீங்கன்னா வந்து வெப் பேஸ்டு வீடியோ ஃபார்ம் மூலமாவே வந்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். நான் இதுக்காண்டி போய் உள்ள போய் பார்த்தேன், என்ன பார்த்தேன்னா வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஈக்விட்டாஸ் பேங்க்ல உண்மையிலேயே அந்த செல்ஃபி பேஸ்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாமான்னு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன காமிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அதே மாதிரி ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் நியூஸுகள், ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பற்றி ரீசெண்ட் நியூஸ் தெரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா டிஜிஜென் அப்படின்ற ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு பிளாட்ஃபார்மை. அதே மாதிரி ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து எம்டி அண்ட் சிஓஓ வந்து சஞ்சயை போட்டிருக்காங்க, சரியா? அதே மாதிரி வந்து பார்ட் டைம் சேர்மனாக பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ராஜ் விகாசை வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜனா பேங்க்கும் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் என்பிசியையும் சேர்ந்து கியூஆர் பேஸ்டு லோன், சரியா, இஎம்ஐல கியூஆர் பேஸ்டு லோன் வந்து ஒன்று கொண்டு வராங்க. அதே மாதிரி நியூ இந்தியா கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக மாறுறதுக்கு வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கு, சரியா? நியூ இந்தியா ஸ்மால் ஃபினான்ஸ் கோஆபரேஷன் பேங்க்கும் வந்து இப்போ மாறுறதுக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், சரியா? இன்னைக்கு ஏன் மக்கள் கூட்டம் இல்லை அப்படின்றது எனக்கும் தெரியல. டெய்லி வந்து 500 to 600 மக்களுமே ஒரு 250 பேர் தான் உள்ள இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு கூட காலை இருந்து ரொம்ப வேகா இருந்துச்சு, சரியா? இன்னைக்கு நாளே வந்து ரொம்ப வேகா இருந்துச்சு. எந்திரிச்சதே நைட் எல்லாம் படிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு தான் எந்திரிச்சேன், அப்படியே ஒரு மாதிரி தூக்க கலக்கமாவே இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தா மக்களுமே பாத்தீங்கன்னா 200 பேர் தான் இருக்காங்க. என்ன காரணம்ன்றது தெரியல, யோசிப்போம், சரியா? சோ அடுத்து, சரியா, டிச் பேங்க், சரியா, 13க்கு அப்புறம் 14 போறதுக்கு பதிலாக 15 வந்துருச்சு, சரியா? Which bank has launched the safety grid campaign to encourage social distancing while waiting at the shops? மக்களே இது ஒண்ணுமே இல்ல, HDFC பேங்க் இருக்காங்க பாத்தீங்களா. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க லோகோ பாத்திருக்கீங்களா, இந்த இருக்கு பாருங்க அவங்க லோகோ, இதுல உள்ள ப்ளூ கலர்ல இருக்கும், வெளியே கார்னர் பாத்தீங்கன்னா அப்படியே ரெட் கலர்ல இருக்கு. என்ன செய்யறாங்கன்னா, சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி இந்த ரீட்டைல் ஷாப்பு மெடிக்கல் ஷாப் இது வாசல்லாம் வந்து இந்த மாதிரி டப்பா டப்பாவை போட்டு மக்கள் சோசியல் டிஸ்டன்சிங் ஒரு கேம்பெயின் பண்றாங்க, சரியா? இதற்கு பேர் சேஃப்டி கிரிட் கேம்பெயின், சரியா? ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பண்ணியிருக்காங்க, சரியா? இதுதான் நியூஸ். ஸோ HDFCயோட சிஓஓ பார்த்தீங்கன்னா ஆதித்யா பூரி, ஹெட்குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை, டேக்லைன் பார்த்தீங்கன்னா வி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வேர்ல்டு அப்படின்றதான் டேக்லைன், கிளியர் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த HDFCயோட ரீசன்ட் நியூஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, ஆர்பிஐ வந்து ஃபைன் போட்டிருக்காங்க HDFCக்கு 1 crore அந்த KYC நாம்ஸ் காண்டி. அதே மாதிரி அப்போலோ முனிச்சோட 51.2% வந்து HDFC வந்து அக்வயர் பண்ணுறதுக்கான அப்ரூவல ஐஆர்டிஐ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒடிஷாவும் HDFCயும் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் அப்ஸ்லாம் பூஸ்ட் பண்ணுறதுக்காண்டி. அதே மாதிரி HDFCயும் மாஸ்டர் கார்டும் ஒரு ஜாயின் வெஞ்சர் வச்சிருக்காங்க கார்பரேட் செக்டாருக்காண்டி. HDFC வந்து ஒரு கோபிராண்டட் கிரெடிட் கார்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க இண்டிகோவோட சேர்ந்து. அதே மாதிரி HDFC மை ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன் காட்டி கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா, சரியா? அடுத்து நேம் தி இந்தியன் ஸ்டேட் விச் ப்ரொவைட் ஃப்ரீ ஃபுட் டு சிட்டிசன் வியா முக்கியமந்திரி கிச்சன். இது என்னமா? இது ஒண்ணும் இல்ல சார், ஜார்க்கண்ட் வந்து இப்போ ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா வந்து இந்த டிசேபிள்ட் பீப்பிள் சில்ட்ரன்ஸ் புவர் பீப்பிள்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீயா வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் கொண்டிருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா வந்து இந்த முக்கிய மந்திரி திதி கிச்சனில் வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஃபுட் டு சிட்டிசன், யார் யார்னா வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பீப்புள், சில்ட்ரன்ஸு, போர் பீப்புள்டு, ஓல்டு பீப்புள், இது எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குறாங்க. ஜார்க்கண்டில் தான் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம ஸ்டாட்டிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது ராஞ்சி ஹேர்மன் சோர்மன் திரௌபதி முர்மு கவர்னர், சரியா? ஸோ 4185 கம்யூனிட்டி கிச்சன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் நியூஸுகள், ஓகேவா? இதில் ரீசெண்டாக நம்ம ஜார்க்கண்டை பற்றி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஸோ மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டின்னு சொல்லி ஜரியா வந்து டாப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கிரீன் பீஸ் இந்தியா ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. சாம்பியன்ஸ் ஆஃப் சேஞ்சுன்னு சொல்லி ஹேர்மன் சோர்மன் அவர் சிஎம் வந்து அவார்டு வாங்கியிருக்காரு. தேர்ட் ஸ்டேட்டா வந்து ஸ்டார் ரேட்டிங் ப்ரோக்ராம் வந்து வந்திருக்கு, ஓகேயா? எனக்கு 5-10 வாட்சிங்னு வருது அப்படின்னு சதீஷ் ரவு சொல்றாரு. ஸோ என்ன ப்ராப்ளம் தெரியல. ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க அவங்க பட்ஜெட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க 86370 அப்படின்ற அமௌண்ட்ல, சரியா? அவ்வளவுதான். ஸோ இதான் மக்களின் நியூஸ். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா வந்து நேம் த இந்தியன் மினிஸ்ட்ரி விச் ஆஸ் அனௌன்ஸ்டு COVID-19 செல்ஃப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் ஃபார் சார் கண்ட்ரீஸ். ஒன்றுமே இல்லை, ரீசெண்டாக மோடி சொல்லியிருந்தார்,
சார்க் கண்ட்ரிஸ் எல்லாருமே நம்ம சேர்ந்து வந்து கோவிட் 19 ஒழிக்கணும் கொரோனா ஒழிக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, சார்க் கண்ட்ரிஸ் சரியா, சார்க் கண்ட்ரிஸோட ஒரு ஹெல்த் கேர், நம்ம ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டாக்டர் இவங்களும் இந்த சார்க் கண்ட்ரிஸ் அந்த ஆட்களும் சேர்ந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொரோனா காண்டி வந்து நடத்துறாங்க சரியா. இது அனௌன்ஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சுப்பிரமணிய ஜெய்சங்கர், ராஜ்யசபா எம்பி, கான்ஸ்டிடுவன்சி குஜராத் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சோ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பத்தி ரீசன்ட் நியூஸ் நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? தெரிஞ்சுக்கணும் சரியா. 518 வாட்சிங் மக்களே, இன்னைக்கு வந்து யூடியூபுக்கு எரரா இருக்கு சரியா, அவங்களுக்கும் லீவு வேணுமா இல்லையா சரியா, சோ அது எரரா இருக்கு. சோ இத பத்தின ரீசன்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இவர் பாத்தீங்கன்னா துனிஷா விசிட் போயிருக்காரு, நிறைய எம்ஓஇ சைன் பண்ணப்பட்டிருக்காங்க துனிஷால. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜெர்மனிக்கு வந்து செக்யூரிட்டி கான்பரன்ஸ் 2020 காந்தி வந்து இவர் போயிருக்காரு. அதே மாதிரி இந்தியன் பவிலியன் 17th எடிஷன் ஆஃப் பெர்லின் இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் எங்க நடந்திருக்குன்னா ஜெர்மனியில நடந்திருக்கு. அதை இனாகிரேட் பண்ணி வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சுப்பிரமணியன் ஜெய்சங்கர் சரியா. சோ இதுதான் மக்களே நியூஸ். சோ அவ்வளவுதான் முடிஞ்சு நினைக்கிறேன் இன்னைக்கு. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வேகா போச்சு நியூஸ். ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு அது என்ன சொல்றது இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இன்னைக்கு நமக்கு எதுவுமே வரல. சோ இன்னைக்கு வந்து ரீசன்ட் நியூஸ் வந்து நம்ம நிறைய பார்த்தோம் சரியா. சோ 510 மெம்பர் வாட்ச் பண்றாங்க எனக்கு இப்பதான் காட்டுது. சோ 510 மெம்பர்ஸ் வாட்ச் பண்ணிட்டீங்க, நான் தான் உங்களை தவறுதலா புரிஞ்சுட்டேனா சரியா. 510 பேர் பாக்குறாங்க. சோ ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நல்லா கொண்டு போய்கிட்டு இருக்கோம் சரியா. இன்னும் என்னென்ன நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்றத வந்து உங்க ஃபீட்பேக்கா நீங்க கொடுங்க கமெண்ட்ல சரியா. அதை பூர்த்தி செய்யும் விதமாக இன்னும் நிறைய கொண்டு வருவோம். எனக்கு தெரிஞ்சு வந்து மக்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து சார் ரீசன்ட் நியூஸ் நிறைய கொண்டு வாங்க, ஸ்டேட் நியூஸ்ன்னு சொல்லுவாங்க, நான் கொண்டு வந்துட்டேன், அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையான்னு பாருங்க. இன்னும் உங்களுக்கு என்ன செய்யணும் நீங்க எதிர்பார்க்கலாம் கொண்டு வாங்க. ஏன்னா வந்து ஒரு 5-6 மணி நேரம் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்ணி இதுக்கான ரீசன்ட் நியூஸ் பார்த்து இவ்வளவு வேலை நாங்கள் பார்க்குறோம். ஸோ நீங்க இன்னும் கேட்கறது வந்து சேர்த்து பார்க்கனால நாங்க ஒண்ணு ஆயிர மாட்டோம். சோ உங்களுக்கு என்ன வேண்டுமோ நீங்க சொல்லுங்க, நாம பண்ணி கொடுத்துடலாம். நீங்க கேக்க கேக்கதே உங்களுக்கு மோட்டிவேட் ஆகி பண்ணணும்னு தோணும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கணும் மக்களே, ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த நம்ம வீடியோ கோர்ஸ் வாங்கியிருக்காங்கல்ல 999ல, அந்த மக்கள் வந்து சில பேர் கொந்தளிச்சிட்டாங்க. என்ன சார் நாங்க வாங்கினப்ப 999 கொடுக்குறீங்க, இப்ப பாத்தீங்கன்னா வந்து 299. நேத்து கணிஷ் சார் வந்து வீடியோ கோர்ஸ் வெறும் 299 அப்படின்னு போட்டிருக்காரு, எங்களுக்கு ஒரு மாதிரி வெக்ஸா ஆகுது சார். மக்களே இந்த வீடியோ கோர்ஸ் வாங்க முடியாம நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஆஃபர் யூஸ் ஆகிட்டு போது நிறைய கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த 299 ஆஃபர் யூஸ் ஆகிற போது நம்மளால வாங்க முடிஞ்சு வாங்கிட்டோம். நீங்க ஸ்டார்டிங்லேயே வாங்கிட்டீங்க, இப்ப வாங்க முடியாம இந்த 299 வாங்கிட்டு போட்டுமே ஒரு பெருந்தன்மை ஆகிடுங்க. அதுதான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அழகு சரியா. யாருமே வந்து இதுக்கு சண்டைக்கு வரக்கூடாது. அத மாதிரி 599 தான் நீங்க பே பண்ண போறீங்க, பேபால்கார ஆஃபர் கொடுத்தா கிராக் வித் ஜாக் என்ன ஆகும்னோ அதை ஃபர்ஸ்ட் பேபால்கார வந்து 599 ரூபா இப்ப மக்கள் வந்து பேபால் மூலியமா பே பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அதுல 300 ரூபா வந்து வீடியோ கோர்ஸ்க்கு பே பண்றீங்களே அது கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அப்ப என்னாச்சு 299 ரூபா தான் நீங்க வந்து பே பண்ணி வாங்கின மாதிரி புரிஞ்சால சொல்றது, 299 ரூபா நீங்க பே பண்ணி வாங்கின மாதிரி 599 ரூபா வீடியோ கோர்ஸ் பேபால் மூலியமா பே பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வெறும் 300 ரூபா ரீஃபண்ட் கிடைச்சது. 299 ரூபா தான் இப்ப வீடியோ கோர்ஸ் நிலைமை. வாங்குறவங்க இதை இப்பயே வாங்கிக்கங்க சரியா. ஆல்ரெடி வாங்குறவங்க யாரும் மனசுல வச்சுக்காதீங்க, நம்ம மக்கள் தான் யூஸ் பண்றாங்க. ஹியூமானிட்டின்ற ஒரு விஷயம் வேணும். நான் 999 வாங்கினேன், நீ 299 வாங்கலாம் கோவப்படாங்க. வாங்க முடியாத கஷ்டப்படுற ஃபேமிலிஸ்ல உள்ளவங்க வாங்கிட்டு போறாங்க சரியா, யூஸ் பண்ணிக்கிட்டு ஓகே தானே. சோ அடுத்து 9 மணிக்கு பாத்தீங்கன்னா வந்து நமக்கு டெய்லி சிஏ பிபிடி ரிலீஸ் பண்ணுங்க. தமிழ் செல்வன் கோமால இருக்கீங்களா? நான் டெய்லி நம்ம சிடபிள்யூஜே சூப்பர் சீரிஸ் குரூப்ல வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். டெய்லி இந்த வீடியோ முடிஞ்சதுமே சிஏஓட பிபிடி அதுல வந்துடும் ஓகேவா? ஸோ மக்கள் எல்லாருமே ரொம்ப வேகா இருக்குன்னு சொல்றீங்க மக்களே, அது உண்மைதான். எனக்கே வந்து டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறது வேகா இருக்குன்னா படிக்கும் பொழுது வந்து உங்களுக்கு வேகம் ஆக தான் செய்யும். பட் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு ஒரு சாங்ஸை கேட்டுக்கிட்டோ ஒரு மூவி பார்த்துக்கிட்டோ நம்மளை ரெக்கவர் பண்ணி படிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் சரியா. நீங்க வந்து நிறைய கிளம்பலாம், வளர்ந்தீங்க கிளம்பலாம், இந்த வருஷம் எக்ஸாமே வராது அப்படி இப்படின்னா எதுவும் கிளம்பலாம். எக்ஸாம் வந்து தான் தீரும், அந்தந்த எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகுமே தவிர அது வந்து தான் தீரும். யாருமே ஒரி பண்ணிக்காதீங்க, நீங்க பாட்டுக்கு உங்க ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு படிச்சுக்கிட்டே இருங்க சரியா. இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இருக்காது, நாளைக்கு சமயம் மாறும். ஒரு கோட்ஸ் போட்டிருந்தோம் பாத்தீங்களா, ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா. டெலகிராம் குரூப்ல வரும் ஓகே தானே, வேற எதுவும் இல்லையே. என்ன சார் யாரும் சாகலையா? அரவிந்த் குமார் நல்ல விஷயம் தானே அது, ஏன் இப்படி கேக்குறீங்க அத?
சார் மதியம் படிக்க முடியல மக்களே, நானும் அதான் சொல்றேன். மதியம் வந்து ஒரு மூவி பாருங்க, அமேசான் பிரைம்ல இல்ல நெட்ஃபிளிக்ஸ்ல, நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த மணி ஹெஸ் சீரீஸ்லாம் வந்து தரமா போயிட்டு இருக்கு. நான் நாலு சீசனையும் முடிச்சு அஞ்சாவது சீசன்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த சீசன்லாம் பாருங்க, மதியம் ஃபுல்லா அப்படி டைம் செலவழிங்க. காலையில படிங்க, ஈவினிங் ஃபுல்லா சிடபிள்யூஜில உங்களை உட்கார வச்சிருவோம் யூடியூப்ல. ஈவினிங் நம்மள்கிட்ட வந்துருங்க, காலையில மட்டும் இந்த 9:00 ஒரு 11 மணி 12 மணி வரை நீங்க ஒரு எஃபர்ட் போட்டு படிங்க மக்களே. சரியா, படிச்சாதான் மக்களை பாஸ் பண்ண முடியும். நிறைய காம்படிட்டர் இருக்காங்க, தயவு செய்து படிங்க. சரியா, ஸோ இந்த வீடியோ கோர்ஸ் 7.5 திரும்ப இழுக்க கூடாது. ஒவ்வொரு தடவை ஆஃபர் போய்கிட்டே தான் இருக்கும். திடீர்னு 500 ரூபா இருக்கும், திடீர்னு 1000 ரூபான்னு இருக்கும். நீங்க வந்து அந்த 999 ரூபாலேருந்து நான் ஒரு 2000 கூட்டினா நீங்க சண்டைக்கு வரலாம். என்ன சார் வீடியோ கோர்ஸ் 900 ரூபாலேருந்து 2000 ரூபான்னு கூட்டி வச்சிருக்கீங்க, ரேட்டை குறைச்சதுக்குலாம் நீங்க சண்டைக்கு வரக்கூடாது. மக்கள் யூஸ் பண்ணிக்கவேன்னா நீங்க திங்க் பண்ணும். சரியா, ஸோ வீடியோ கோர்ஸ் அந்த பேபால் ஆஃபர் நாளையோட முடியுது மக்களே. கேஷ்பேக் ஆஃபர் 300 ரூபா கேஷ்பேக் வேற கிடைக்குது. நாளையோட அந்த ஆஃபர் முடியுது, பேபால் ஆஃபர் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? விக்னேஷ் ஜி என்னமோ கேட்கிறாரு, எனக்கு ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு. என்ன கேட்டிருக்காரு அவரு? விக்னேஷ் ஜி என்ன கேட்டிருக்காருன்னு பாருங்க. ஜி பார்க்க முடியல ஜி, வேக வேகமா போகுது. You are going too fast. Slow your teaching bro. மாரிக்குபார் பாலசுப்ரமணியம் சார், எனக்கு தெரிஞ்சவரை இது ஒரு கரெக்டான ஸ்பீடு தான். ரொம்ப ஸ்பீடாக தான் போகிறேன், கரெக்டான ஸ்பீடில் தான் போகிறேன். இது ரிவைஸ் பண்ணுறதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இந்த யூஸ்ஃபுல் ரீசன்ட் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரிவைஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து படிக்கக்கூடாது, படித்தாதான் நமக்கு வேகம் ஆகும். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கணும். நான் ரீசன்ட் நியூஸ் சொல்லும்போது அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், ரிவைஸுகளை பண்ணிக்கணும். புரிஞ்சா நான் சொல்கிறது? ஸோ அதனால மேபி உங்களுக்கு வேகம் ஆகலாம். நான் பொறுமையாக தான் போனேன், கரெக்ட் தானே? சார் வீடியோ ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க இன்னைக்கு. என்ன வீடியோ? என்ன வீடியோ தெரியலையே. என்ன வீடியோ ப்ரோ? மோட்டிவேஷனல் கோட் சொல்லுங்க. நம்ம கம்யூனிட்டி போல் போய் பாருங்க, நிறைய மோட்டிவேஷனல் கோட்ஸ் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ அப்படியே இருக்கு. 7:30 கணிசர் வராரு, 8:30 கணிசர் வராரு. திரும்ப 9 மணிக்கு நான் பேங்கிங் அவேர்னஸ் கொண்டு வரேன். இன்னைக்கு பாக்குற எல்லாருமே 9 மணிக்கு டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் பத்தி நடத்த போறேன், அதுக்கு வந்துருங்க. கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ வீடியோ முடிச்சிடலாமா? டோனியை கொண்டு வாங்க. இன்னைக்கு க்ளூவே கொடுக்கல சார். ஏன் க்ளூ கொடுக்குற மாதிரி இன்னைக்கு நியூஸ் இல்லையா? இன்னைக்கு ரொம்ப வேகான நியூஸ். சரியா, ரொம்ப வேகான நியூஸ் இன்னைக்கு. வீடியோ கோர்ஸ்ல ரிலீஸ் வீடியோ கோர்ஸ் வீடியோ வந்து இன்னைக்கு என்ன கிளம்புமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரைடேயா? ஸோ அடுத்த தர்ஸ்டே, நேற்று தான் சொன்னேன், 1 வீக் கழிச்சு என்னென்ன வீடியோ அந்த ஒரு வாரத்தில் ஃபுல்லாக போட்டிருக்கோம்னு சொல்லி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம் வீடியோ கோர்ஸ் உள்ள வீடியோஸ். சரியா, ஸோ எடுத்துக்கிட்டே இருக்கும் வீடியோ கோர்ஸில் உங்களுக்கு என்னென்னலாம் அப்லோட் ஆயிருக்குன்னு அடுத்த வாரம் வியாழக்கிழமை சொல்லுவோம். ஏன்னா நேற்று வியாழன் தானே உங்கள்கிட்ட சொன்னேன் 1 வீக் கழிச்சு இன்ஃபார்ம் பண்ணுவோன்னு. ஸோ அடுத்த வாரம் வியாழக்கிழமை நான் சொல்லிடுவேன். சரியா, ஸோ நம்ம வீடியோவில் உள்ள சீசன் 5 வந்துடுச்சா? தினேஷ்குமார் ப்ரோ நான் போய் பார்த்துடுறேன். ஓகேவா, மணி ஹேஸ்டை பார்த்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. எடுங்க டோனியை, டோனியை தூக்குங்க. டோனி ஸோ மக்களே, நம்ம டோனி வந்துட்டாரு. ஸோ டோனி ஹாய் சொல்லிடுங்க அப்படியே திரும்பி. வேணாமா? ஸோ மக்கள் நீங்கள் உங்கள் டோனி பார்க்க மாட்டாரு, பிஸியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு மீட் பண்ணுவோம், 9 மணி வீடியோ பாருங்க. எனக்கு ரொம்ப பேக் இன்னைக்கு. ஸோ நம்மளை நம்மளா செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும் மக்களே. எனக்கு ரொம்ப போராக தான் போகுது, பட் இருந்தாலும் நம்ம தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ மோட்டிவேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க. அடுத்ததாக கணிசார் வீடியோ இருக்குது, 9 மணிக்கு வந்து பேங்கிங் அவேர்னஸ் வீடியோ இருக்குது. எல்லாருமே வந்துருங்க. சரியா, திரும்பவும் சொல்கிறேன், என்ன நடந்தாலும் நம்ம நன்மைக்கு தான். சரியா, யாருமே இதை வந்து நினச்சி கிளீன் பண்ணாதீங்க. படிக்கிறதுக்கு டைம் இல்லையேன்னு சொல்லி மைக்கை கடிக்கிறீங்க. ஐயோ டோனி, மக்களே நான் இருங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களை வந்து பார்க்குறேன். சரியா, உங்களுக்கு விடைப்பது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.